பண்ணைப்புறம் என்பது இந்த கிராமத்தின் பெயர். இந்த கிராமத்தின் மக்கள் தொகை 999. கடந்த 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த 999 என்ற எண்ணிக்கை கூடவே இல்லை. யாராவது ஒருவர் புதிதாக வந்தாலோ அல்லது குழந்தை பிறந்தாலோ கிராமத்தில் இருப்பவர்களில் யாராவது ஒருவர் இறந்து விடுவார்கள். இதனால் மிரண்டு போன கிராம மக்கள் புதியவர்கள் யாரையுமே ஊருக்குள் அனுமதிப்பதில்லை. தாய்மையடைந்த பெண்கள் வெளியூருக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் கிராம மக்களின் எதிர்ப்பையும் மீறி குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் செய்ய ஒருவரை அனுப்பியது. பசங்களா, ஜல்லிக்கட்டு மாடுகளை பிடிக்காம இங்க வந்து கூடி இருக்கீங்களே. இது சீக்காளி மாடு, இது மேல யாரும் கை வைக்க கூடாது, பாத்துங்க. யோ சக்காலக்காரரே, இன்னைக்கு மாட்டு பொங்கல் தெரியுமா? யாரு மாட்ட வேணாலும் மடக்கலாம், ரைட் இருக்கு. அம்மா, இந்த பெருச்சாளி மகன் பேசுறத கேட்டியா? ஏண்டா சின்ன பெருச்சாளி, உங்க அப்பன் தான் கை நாட்டாச்சே, உனக்கு இந்த ரைட்ல யாருடா கத்தி கொடுத்தது? அடைச்சி விலகு. ம், போங்கடா. ஊர் புள்ளிகளுக்கெல்லாம் ஒரு செய்தி, சர்க்கார்ல இருந்து புது புள்ளி வர போறதுனால கூடி பேசணும்னு எல்லாரையும் சாவடிக்கு வர சொல்றாங்க. ஏண்டா பிச்சமுத்து, உன் புத்தி களை எடுக்க போச்சா, கதிர இருக்க போச்சா? கோட்டை வாசல போய் படுக்கிறதுக்கு நீ ஏண்டா ஒத்துக்கிட்ட? எல்லாரும் தலைக்கு மேல வேலை இருக்குன்னு தப்பிச்சுக்கிட்டு குப்பமா கிழவிய மாட்டி விட பாத்தாங்க. உடனே உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சாக்கோ. நீ என்ன பண்ண சொல்ற? அந்த கிழவிக்கு பகல்லே கண்ணு தெரியல. எதிர்த்தாப்புல வர எருவு மாட்டை பார்த்து என்ன தலையாரி மகனே பேசாம எங்க போறேன்னு கேக்குது. அது இருக்க போய் என்ன பண்ணுமா? அதுக்காக நீ விளையாட்டா ஒத்துக்கிட்ட, வர்றது சர்க்கார் ஆளு, அவரை சுழுவா ஒண்ணும் கிளப்ப முடியாது, தெரிஞ்சுக்க. அத பத்தி நீ கவலைப்படாத, வர்ற ஆளுக்கு 2 நாள் தவணை கொடுக்கறேன். அதுக்குள்ள போகல மாறுகால் மாறுகை வாங்கி இந்த மண்ணுக்குள்ள புதைச்சிருவேன்னு மயில் வாகன முதலாளி சொல்லி இருக்கார். வெறும் பையன் ஜம்பா, விளக்க நீ கேடுனே, எதுக்கு அப்படி எல்லாம் பேசினா? என்ன பேசி என்ன, ஒரு பயலுக்கு ரோஷம் வர மாட்டேங்குதே. சர்க்காரை எதிர்த்தா கரண்ட் கிடைக்காது, தண்ணி கிடைக்காதுன்னு நமக்கே காது குத்த பாக்குறானுதே.
பிரச்சாரம் பண்ண அரசாங்கத்தில் அனுப்பி வச்சிருக்காங்க. மூக்கு முடியுமா இருக்கா? என் பேரு சோலையப்பன். ஊர்ல எல்லாரும் என்ன தவிடான்னு கூப்பிடுவாங்க. ஓ சோயப்பிரான எனக்கு தேவையில்லை, என்னமோ சொல்லணும்னிய. அது வந்து ஊரு ரொம்ப பொல்லாததுமா, உன்னை பார்த்தா பச்சை புள்ளையாட்டம் இருக்கு. இந்த ஊர்ல 999 பேர் தான் இருக்குனுங்கிறது இன்னைக்கு நேத்து ஏற்பட்டது இல்ல, 300 வருஷத்துக்கு முந்தி வந்த சாபம். சாபம் இருந்தா இருக்கட்டும், இப்ப என்ன பண்ண சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, பேசாம வேலைய மாத்திட்டு வேற ஊருக்கு போயிரு. இல்லட்டி உனக்கு முந்தி வந்தவங்க ஊர் கட்டுமானத்தை மீறினதுனால எப்படி செத்தாங்களோ அப்படி நானும் செத்துருவேங்கிறியா? தோடு உனக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சு? சின்ன வயதுல நிறைய தவிடு திம்பனா, இப்போ அதான் திங்குறேன்னு நினைக்கிறேன். அடுத்த நாட்டுல சந்திரனுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க, நீ என்னடா சாபத்தை பத்தி பேசுற? எங்க அப்பா கருப்பு சட்டுக்காரரு, சுந்தர்ராஜன்னு பேரு. சாகர் வரைக்கும் மூடத்தனங்களை எதிர்த்து போராடிட்டே இருந்தாரு, தெரியுமா? இனிமே வேலை விஷயத்தை தவிர ஏதாவது பேசினா டிரான்ஸ்பர் எனக்கு வராது, உனக்கு வரும். புரிஞ்சுதா? போ. சொல்லவே இல்லையே. ஒரு பெரிய பள்ளத்துல நரி ஒண்ணு விழுந்துருச்சான். அப்போ அந்த பக்கமா ஒரு வெள்ளாடு வந்துச்சான். உடனே நரி, வெள்ளாடே வெள்ளாடே என்ன கொஞ்சம் தூக்கி விடேன்னு சொல்லிச்சான். உடனே வெள்ளாடு பள்ளத்துல குதிச்சு, நரிய நரியே என் முதுகு மேல ஏறி மேல போயிடுன்னு சொல்லிச்சான். நரியும் சந்தோஷமா மேல போயிடுச்சான். அப்புறம்தான் வெள்ளாடு, நரிய நரியே நான் எப்படி மேல வருதுன்னு கேட்டுச்சான். உடனே நரி சிரிச்சுக்கிட்டு, அட முட்டாள் வெள்ளாடே, இந்த யோசனை உனக்கு முன்னாடியே இல்ல இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஓடிருச்சான். அப்புறம் அந்த வெள்ளாடு ரொம்ப காலம் அழுதுகிட்டு உள்ளேயே இருந்திருச்சான். ஏமா, அந்த வெள்ளாடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் தூக்கி விடுறேன். அந்த முட்டாள் வெள்ளாடே நீ தானடா, இன்னும் அதை வெளியே போயா தேடணும்? ஏண்டா பிச்சமுத்து, பொழுது சாஞ்சி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு சீக்கிரம். ஏ அகிலாண்டேஸ்வரி பரமேஸ்வரி, என்னதான் நம்பி இருக்கேன் தாயே, என்னை கைவிட்டுடாத தாயே. ஈஸ்வரி ஜெகதம்பி ஹோரிகரண, என்ன கோட்டை வாசல்ல படுக்க போறேன், காத்து கருப்பு அடிச்சிடாம இருக்க ஏதாவது தாய்த்து கூட. வெள்ளி வச்சிருக்கிறியா? வெள்ளி வெள்ளியா? வெள்ளிய நான் பார்த்ததே இல்ல, சின்ன வயசுல அருணாக்குடி போட்டிருந்தேன்னு எங்க அம்மா தான் சொல்லும். அட போடா அறிவு கட்டவனே, நீ நகை கடை வச்சிருக்கா? வெள்ளி கேட்டேன்,
பணம் இருக்கான்னு கேட்டேன், புரியுதா? இல்லையே. அப்புறம் எதுக்கு தாயத்து கட்டணும்? கையில காசு இல்லாதவன் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். வா, இப்படி வா. இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்க, வெள்ளிக்கிழமை ராத்திரில மட்டும் இது வேலை செய்யாது, மத்த நாள்ல இதை நம்பி சுடுகாட்டுல கூட போய் படுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை ராத்திரி படுத்தா? படுத்துக்கலாம், ஆனா எழுந்திருச்சு வர முடியாது. ஐயையோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு வேணும். ஏட்டையா, ஏட்டையா, கொஞ்சம் நில்லுங்க ஏட்டையா. அரா சிக்காலக்காரனா, என்ன இப்படி சந்தேக மாதிரி அலையற? ஊர்ல புள்ளி கூடிருச்சுன்னு என்ன கோட்டை வாசல்ல படுக்க சொல்லிருக்காங்க. தாவடி நீ தானே ஒத்துக்கிட்ட? இப்ப எதுக்கா புகார் பண்ற? புகார் பண்ணல ஏட்டையா, சர்க்கார் அனுப்பிச்ச பொண்ண உங்க இடுப்பு வார கட்டிக்கிட்டு டாம் டோம்னு மிரட்டினா போதும், ஊரை விட்டே மாத்திக்குவா. என் படப்பே கெடுக்கிறியா? அவளும் சர்க்கார் ஆளு, நானும் சர்க்கார் ஆளு, எப்படி மிரட்டுறது ஏட்டையா? இதுக்கு வழி பண்றேன், மத்திய சர்க்கார்ல சொல்லி எப்படி ஏற்பாடு செய்ற. பாத்துமா, அந்த பிச்சமுத்து பயலுக்கு நீதான் உதவி செய்யணும். அவனை ரோட்ல பார்த்தேன், பாவமா இருந்துச்சு. அதுக்கு என்னென்னயா பண்ண சொல்ற? உனக்கு சொல்லியா தரணும்? எனக்கு தான் அறிவு இல்லை, உனக்கு அறிவு இல்லாம போச்சு. அம்மாடி, இன்னொரு தோசை. மண்டா உடைய மாதிரி சமாசாரத்தை சொல்லிருக்கேன், யோசிக்க வேண்டாமா? இன்னும் ரெண்டு தோசையை சுட்டு போடியா. இன்னும் மூணு தோசைக்கு தான் மாவு இருக்கு, அதுக்குள்ள யோசிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். பஞ்சவர்ணம், புதுசா வந்திருக்கிற பொண்ணை பத்தியா கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாம ஆரவள்ளி மாதிரி நெஞ்ச தூக்கிட்டு தெரியுறா. அந்த மாதிரி முரட்டுத்தனமா நடந்தாதான் இந்த ஊருக்காரங்க நெருங்க மாட்டாங்க, இல்லையா? படுக்கிற பாயில பங்கு கேட்டு வந்துருவானுங்க. நான் நம்ப மாட்டேன். நான் மயில் வாகனத்துக்கு ரெண்டாம் தரமா வந்த கதையை சொல்றேன், அதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். தாய்மா, நீ இப்ப பாக்குற பஞ்சவர்ணத்துக்கும் அப்ப இருந்த பஞ்சவர்ணத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அந்த பஞ்சவர்ணம் ரொம்ப பயந்தவ, ரொம்ப நல்லவ. அவளுக்கு பாபுன்னு ஒரு அத்தை மகன் இருந்தான். இப்படி எத்தனை நாளைதான் ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பீங்க? ஏதாவது கடை கண்ணி போட்டு பணம் காசு சேர்த்தாதானே நாம கல்யாணம் பண்ணிக்க முடியும். உண்மைதான் பஞ்சவர்ணம், தையக்கடை போடணும்னா அதுக்கும் பணம் வேணும் இல்ல? அந்த பணத்துக்கு தான் இப்ப அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் ஏன் அவசரப்படுறேன்னா, இந்த ஊருக்காரங்க ஒரு மாதிரி, அவங்கள பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் பயப்படுற? அவங்களும் நம்ம மாதிரி மனுஷதானே. நம்ம மாதிரி மனுஷன் தாங்க, ஆனா நம்ம மாதிரி ஏழை இல்லையே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பஞ்சவர்ணம், நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கடை போடணும்னு யார் யார்கிட்டயோ பணம் கேட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. ஆனா ஒருத்தர் கேட்காமலே தரேங்கிறாரு. இந்த காலத்துல இப்படி ஒருத்தரா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சாமிய பத்தியே சந்தேகப்படுவேன், மனுஷன் எங்க நம்ப போற? எனக்கு பணம் தரேன்னு சொன்னது சாதாரண ஆள்ல, பெரிய பணக்காரரு, மயில் வாகனம். என்ன தகச்சு போயிட்ட? இன்னும் சந்தேகமா இருக்கா? இப்ப தாங்க சந்தேகமே ஜாஸ்தி ஆகுது. பஞ்சவர்ணம்,
நாளைக்கு முகூர்த்த நாள் இருக்குன்னு சொன்னாங்க. மயில் வாகனத்துக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து இன்னும் பணம் வரலையா? இன்னைக்குள்ள வந்துரும்னு சொன்னாரு. பணம் வந்ததும் முதல்ல நம்ம கல்யாணம், அப்புறம் தான் கடை ஆரம்ப விழா. எங்க கடை ஆரம்ப விழா முதல்ல வச்சுட்டு கல்யாணத்தை ரெண்டாவது வச்சு கூடாதா? முடியாதுமா, முடியாது. எத்தனை நாளைக்கு தான் உன பாத்துக்கிட்டே இருக்கிறது? முதல்ல கல்யாணத்தை பண்ணி உன் கண்ணத்துல ஒன்னு கொடுத்துட்டு தான் மத்த சமாச்சாரம். போயிட்டு வரேன், ராத்திரிக்கு இந்நேரமா வந்துருவேன். போயிட்டு வரட்டுமா? எவ்வளவு நேரம் ஆனாலும் வந்துடுறேன்னு சொன்னாரு, இன்னும் காணும். ஒருவேளை கோட்டை வாசல மாட்டிட்டாரோ? ராத்திரி நேரம் நிலவிருக்கு, உனக்கென தானே இந்நேரமா நானும் காத்திருந்தேன். ரகசியம் பேச மனசிருக்கு, ராத்திரி நேரம் நிலவிருக்கு. Yeah.
நானும் காத்திருந்தேன் கொஞ்ச நாள் திரும்பி வந்து இப்ப என்ன பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்காகத்தான் நான் அவனை உள்ள தள்ள, நீ எனக்கு சொந்தமானாத்தான் அவன் வெளியே வருவான். பஞ்சவர்ணம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லு, நீ உள்ள போறியா இல்ல அவன் உள்ளேயே இருக்கட்டுமா? அதுக்கப்புறம் பாபுவை நான் பார்க்கவே இல்ல. அவர் எங்க போனாரோ என்ன ஆனாரோ? ஐயோ, உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியாம எல்லாரும் உன்னை சகுனி சகுனின்னு சொல்றாங்களே. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. வா. என்ன கப்பல் கவுந்துட்டு கலந்து கை வச்சிருக்கீங்க? சின்ன வீட்டுக்கு வந்தா பெரிய வீட்டு ஞாபகம், பெரிய வீட்டுக்கு போனா சின்ன வீட்டு ஞாபகம். என்ன பாறையில ரசிக்கிறீங்க, பழைய ஞாபகமோ? பஞ்சவர்ணம், நீ என்ன நினைக்கிற, என்ன செய்யறாங்கிறது பெரிய மர்மமா இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். நாலு காலம் நடுவுல ஒரு வால் இருந்தா அது நாய்த்தான்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க அது கடிச்சாதான் தெரிஞ்சுப்பீங்க. நாயின்னு இப்ப நீ யார சொல்ற? என் குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. யாரா சுத்தினா நிறைய திட்ட போற, சுத்தி வளைச்சு பேசுற பழக்கம் எனக்கு இல்ல. ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்ல விளக்கணிச்சு படுங்க. உன் கூட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. என் மனசுல பட்டதை சொல்றேன். சகுனி சபதம் பண்ண மாதிரி நீ கூட இருந்தே கவுத்துக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. இத பாருங்க,
உங்களை ஓடு கவுத்துட்டு நான் மட்டும் மச்ச வீட்டுல வாழ முடியும்? உங்களோட சேர்ந்து நானும் வீதிக்கு வந்துதான் ஆகணும். பஞ்சவர்ணம், நான் திரும்பவும் சொல்றேன், உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்கு இந்த ஜென்மம் போதாதுங்க. அது கிடக்குது, அரசாங்கம் கூடதா எவ்வளவோ திட்டம் போடுது, எல்லாம் ஆஜயிக்குது. நான் சொல்றபடி கேளுங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க எல்லா கடனையும் அடைச்சிட்டு நல்லபடியா வருவீங்க. பஞ்சவர்ணம், நிஜமா தான் சொல்றியா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நீதான் ருக்குமணியா? என் பேர் சுந்தரி. ஏட்டையா சம்சாரனா இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, உன்னை பத்தி ஏதோ புகார் வந்திருக்கே, அதை என்னன்னு கேட்டுப்பலாம்னு வந்திருக்கேன். ஏட்டையா வேலை பாக்குறது நீங்களா உங்க வீட்டுக்காரரா? இந்த கிண்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எப்ப அடுத்த காலி பண்ண பாரு. என்ன, இந்த ஊர்ல எல்லாரும் ஒன்னு சொன்ன மாதிரி பேசுறீங்க, மரியாதை மட்டும் தெரியாதா? அதை கத்து கொடுக்கதான் நீ வந்திருக்கியா? அதெல்லாம் இந்த வயசுல கத்து கொடுக்க முடியாதுமா, நீங்க குழந்தையா இருக்கிறப்பவே கத்து கொடுத்துருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எனக்கு வேலை இல்ல, அன்னைக்கு வாங்க பேசிப்போம். கண்ணாயிரம், அங்க வர்றது யாரு பாத்தியா? யாரு அது? ருக்குமணி தான். பேரு ரொம்ப அழகா இருக்கா. குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்றதுக்காக சர்க்கார் அவளை அனுப்பிச்சு வச்சிருக்குப்பா. சர்க்கார் பண்ணதுலயே நல்ல காரியம் இதுதான்டா. கண்ணாயிரம், அவ பின்னாடி பல்லேச்சிட்டு போயிடாத, கடக்கு. ஜென்மத்துக்கும் பிள்ளையே பெத்துக்க முடியாது, கடக்கு. தத்து பிள்ளைக்கு தாலி தகப்பனா இருப்ப, கடக்கு. சக்கரக்காரரே, ஐஸ் வாங்கி தின்ன ஒரு அஞ்சு பைசா குடியா? ஏண்டா பெருச்சாலிமானே, உங்க அப்பா கிட்ட கேட்காம ஏன்ட்ட ஏண்டா கேக்குற நீ? எங்க அப்பா பொடி வாங்கவே காசு இல்லைங்கிறாரு, ஐஸுக்கு எப்படி தருவார்? அதுக்கு நான் என்னடா பண்றது? நீ தள்ளேன்னா நான் அழுவேன். அழுடா அழுடா அழுடா. எங்க உங்க மாச வருமானம் என்ன? இப்பெல்லாம் ரொம்ப கம்மிங்க, மாசம் 100-150 தாண்ட மாட்டேங்குதுங்க. 150 ரூபாய் வருமானத்துல இவ்வளவு பெரிய பிள்ளைய வச்சுட்டு எப்படி காலம் தள்ளுறீங்க? ஏன் பிள்ளையா பெருச்சாலி தெரியுமா உங்களுக்கு? அவன் பிள்ளைங்க, அவனுக்கு ஏற்கனவே பொஞ்சாது மேல சந்தேகம். இவன் ஏன் பிள்ளைன்னு வேற சொல்லிவிட்டீங்களா? இது அவன் காதல விழுந்தா என்ன வெட்டியே போடுவான். சாரி, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அடுத்த தையில நடந்துரும்னு லாத்திக்குள்ள வல்லுவேன் சொல்லி இருக்காங்க. ஏங்க அந்த செய்தி சொல்லாம போறீங்க? கல்யாணம் ஆன உங்களுக்கு தான் நான் செய்தி சொல்ல முடியும். இந்த தை முடிஞ்சதும் உங்களுக்கும் சொல்றேன். பாப்பா நாகராஜ், ஏது இந்த பக்கம்? எனக்கு ஒரு சந்தேகம், பொம்பளைங்க வீட்டு வாசல்ல காலையிலயும் சாயந்தரமும் கோலம் போடுறாங்களே, அது எதுக்குங்க? ஏன், என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு பொண்ணு என்னை எப்ப பார்த்தாலும் உடனே கோலம் போட ஆரம்பிச்சிடுறா. அதுல ரொம்ப இருக்கு விஷயமே. பொண்ணுங்க வீட்டு வாசல்ல போடுறது மா கோலம் மட்டுமல்ல, அவ மனக்கோலம். அவ இதயத்துல இருக்கிறத எப்படி அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவா? கன்னி பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடினு சொல்றதுக்காக யாரையா கோலம் போடுவா? விதவ பொண்ணு தன் தேவைகளை வெளிக்காட்ட வாசல்ல கோலம் போடுவா. ஒவ்வொரு பொண்ணும் தன் நினைப்பை வெளிப்படுத்தணும்னு அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செஞ்சு வச்சிருக்காங்க. வாசல்ல போற ஆம்பளைங்க வீதியில போட்டுக்கிற கோலத்தை பார்த்துட்டு அந்தந்த பொண்ணுங்களை பத்தியும் தெரிஞ்சுக்குவாங்க. இது இவ்வளவு நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே, இப்ப தெரிஞ்சுக்க.
என்னப்பா பிச்சமுத்து கூப்பிட்டீங்களா? பவுஸ் வந்துருச்சா உனக்கு? யார் வரா யார் போறான்னு தெரியாம கூட நடக்கிறியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எங்க அம்மா முட்டாள் வெள்ளாடுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க, அதை நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஊர்க்காரங்கெல்லாம் வர்ற ஆள ஒரு நாள்ல வரட்டுற ரெண்டு நாள்ல வரட்டுறேன்னு சபதம் பண்ணிட்டு இப்போ என்ன அம்போன்னு விட்டாங்க. தினம் கோட்டவாசல்ல படுத்துக்கிறேன். வந்தது ஆம்பளையா இருந்தா ஊர்க்காரங்க வீரத்தை காட்டியிருப்பாங்க, பொம்பளையாச்சே அதான் இறக்கம் வந்துருச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். அந்த குப்பமா கழுவி இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கா, அவ செத்துட்டா உன் பிரச்சனை தீரும்ல. அப்போ குப்பமா கழுவி செத்துருங்கிறீங்களா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? இங்கதானே பணத்தை வச்சு காணுமே. எதுக்கும் கேட்டு பார்க்கலாம். அடுக்கு பாணியில இருந்த பணத்தை காணுமே, யாராவது எடுத்தீங்களா? ரெண்டு பேரும் திருட்டு முடி முடிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் எடுக்கலம்மா. நானும் எடுக்கலம்மா. ரெண்டு பேரும் எடுக்கலீனா திருடனா வந்துட்டா மரியாதையா கொடுத்துருங்க, இல்லாட்டி நான் மந்திரம் போட்டு கண்டுபிடிச்சிருவேன், அப்புறம் சோறே போட மாட்டேன். எனக்கு தெரியவே தெரியாதம்மா. மீனா உனக்கும் தெரியாதுல்ல? தெரியுங்க வரேன். இதே மந்திரம் போட்ட மஞ்சப்பொடி, இத திருடவங்க தொட்டா ஒட்டிக்கிறோம், திருடாதவங்க தொட்டா ஒட்டாது. ஏய் சாமியை கும்பிட்டு தொடுங்க. நான் எடுக்கலமா. நான் எடுக்கலமா. நீ தொடுற. ஏண்டா திருட்டு ராசல், பொடியை தொடாமலே கையெடுத்துட்டியா? இது மந்திர பொடியில ஒரு மண்ணி இல்ல. அவ திருடல, தைரியமா தொட்டா. நீ திருடி இருக்கிற, அதனால தொட பயந்துட்ட. மரியாதைய பணத்தை கொடுத்து. குப்பமா கிழவி கோடி சேலை கட்டினாத்தான் சாவு வரும்னு அழுதுச்சு, அதனால 23 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்த. ஏண்டா எவ்வளவு நாடிக்கடா இப்படி வெகுடியா இருப்ப? இன்னொருத்தர் சாகிறதுக்கு நாம வேண்டா காரணமா இருக்கணும். தப்புத்தாமா, இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். பட்டடிஞ்சு தெரிஞ்சுக்கிற புத்திய விட படிச்சு தெரிஞ்சுக்கிற புத்தி தாண்டா நல்லது. இனிமேலாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு முந்தி யோசி, செஞ்சுட்டு யோசிக்காது. ஏண்டியம்மா உங்க ஊர் அழைக்கலாங்க வந்து எங்க ஊர்ல கலக்க வந்திருக்கியா? அட மின்னொலியா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க, உனக்கு காது கேட்காத. ராங்கிய பாரு, எந்தெந்த ஊரை கெடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்தாலும் இத கால்பட்ட நாள்ல இருந்து தேங்காய் தண்ணி மாதிரி இந்த ஆறு தண்ணி கூட உப்பு கிடைக்குது. உனக்கு சூடு சொன்னியே இல்லையா? நான் பேசிட்டே இருக்கேன், சும்மா இருக்கிய. நாய் கிடைக்குதுங்கிறதுக்காக நாம திருப்பி கிடைக்க முடியுமா? கதவு யார் மூடுது? நீதானே? நாயா மூடுறேன். ஊர் கட்டுமானத்து மீறி நீங்க வந்ததுனால என்னையும் வெளியே தள்ளி கதவு மூடிட்டாங்க. அப்ப எப்படி உள்ள போறது? இதை விட்டா வேற வழியே இல்ல, காலையில தான் கதவு திறப்பாங்க. என்ன விரட்டணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களா? ஆமா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. தலைமுறை தலைமுறையா இதுதான் பழக்கம். ஆமா, நீங்க ஏன் தாமசமா வர்றீங்க? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, காரமடை வரைக்கும் தள்ளிட்டு போய் பஞ்சர் ஒட்டிட்டு வர. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன கண்டு பயமா இருக்கா? சாமி சத்தியமா நான் ரொம்ப நல்லவங்க. நான் சாமிக்கே பயப்பட மாட்டேன், உங்களுக்கு எப்படி பயப்படுவேன்? நிஜமா சாமிக்கு பயப்பட மாட்டீங்களா? நம்ம ஊரு ஐயனார் சாமிக்கு? ஐயனார் சாமி மட்டும் இல்ல, அனந்த சாமி கந்தசாமி ரங்கசாமி எல்லா சாமிக்கும் தான். அப்ப கழுமறை சாமிக்கும் பயப்பட மாட்டீங்க? அது யாரு கழுமறை சாமி? அது அது ஒரு பெரிய காதைங்க.
பொழுது விழிஞ்சு போச்சு. ஒத்திரியுமே காணுமே. ஆமா பிச்சை முத்தங்க. என்ன ரொம்ப நேரமா தலைய சொரிஞ்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 20 ரூபா கைமாத்து வேணும். அதை எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேத்து தானே சம்பளம் வாங்கின? 8 பிள்ளைங்க. வாங்கின சம்பளம் எத்தனை நாளைக்கு வருங்க? 8 பிள்ளைங்களா? உனக்கா? சத்தியமா எனக்கு தாங்க. 4 தடவையும் ரெட்ட பிரசவம். அடப்பாவி. ஆமா, இது உனக்கு பொருத்தம் இல்லாத வேலையாச்சே. 2 பிள்ளைங்க போறோம்னு பிரச்சாரம் பண்றியே, உனக்கு மட்டும் 8 பிள்ளைங்களான்னு யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுவ? 8 பிள்ளைங்களை பெத்ததுனாலதான் நான் இப்படி ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்ல, பொழைச்சுக்குவேன். உங்களை நான் ஒன்னு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. என்ன, வாங்கின பணத்தை திருப்பி தரமாட்டேன்னு சொல்ல போறியா? இல்ல, நீங்க பிச்சை முத்து பையல சைக்கிள்ல ஏத்திட்டு வந்தீங்களாமே. ஆமா, அதுக்கு என்ன? அவன் அழுக்கு பிள்ளையாரு, குளிக்கவே மாட்டான். அவனை ஏன் நீங்க சைக்கிள்ல ஏத்திட்டு வந்தீங்கன்னு ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க. உனக்கும் வேலை இல்ல, உங்க ஊருக்கும் வேலை இல்ல. மணி 10 ஆக போது, நீ பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு வா. கிருஷ்ணம்பட்டி வரைக்கும் போகணும். சரிங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பாவத்தை மனசுல நினைச்சா கூட வைகுண்டத்துல இடம் கிடையாது. சித்திரவுத்தை நாம சொல்றது செய்யறது நடக்கிறது எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டு பேரோட நோட்டு பொண்ணு போட்டு எழுதிக்கிட்டு வர்றான். என்ன வேணும்? பிளானிங், அதாவது குடும்ப கட்டுப்பாடு விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. கல்யாணம் ஆகாத நீ குடும்ப கட்டுப்பாட பத்தி என்ன பேச போற? எங்க, நீங்க இதுக்கு முந்தி செத்துருக்கீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி நேர்ல பார்த்த மாதிரியே வைகுண்டத்தை பத்தி பேசுறீங்க? ஏய் லிஸ்டா, பெல் அடிச்சுட்டே வரானே, காது கேக்கலையா? வழியிலேயே நிக்கிறீங்களே. ஊரை விட்டு போயிடுன்னு ஜனங்கள் சொல்றது உன் காதுல இல்லையா? இன்னும் கேக்கியே
என்ன ஊர் விட்டு போக சொல்ல நீங்க யாரு? என் பேரு வெள்ளச்சாமி அம்பலம். 9 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா ஆயில பாதி அங்கேயே கழிச்சாரு, அதனால ஜெயில் ஒன்னும் புதுசு இல்ல, அத பத்தி பயமும் இல்ல. சைக்கிள விடு. நீ சிரிச்சு பேசுறதுனால நான் ஒன்னும் கோபிச்சுக்க மாட்டேன். நீ சின்ன பொண்ணு, நல்லபடியா ஊர் பக்கம் போய் சேரு, இல்லனா நான் இன்னொரு தடவை ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். நீ முதல்ல சொன்ன பாரு, அது நிச்சயம் நடக்காது. இப்ப கடைசியில சொன்னீங்க, அது வேணா ஒருவேளை நடக்கலாம். ஒரு டீ பேக்கெட் கொடுங்க. ஒண்ணு இல்ல. கால் கிலோ தக்காளி போடு. ஒண்ணு இல்லம்மா, போமா. அந்த வரபரு இந்த ஊருக்குள்ள யாரு வர்றது வரக்கூடாதுங்கிற விவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. வாலியை எடுத்துக்கடி, எப்படி தண்ணி எடுக்கிறான்னு பார்த்துடலாம். என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்யறேன். அவங்க அப்பாவுக்கு இவன் ஒரே புள்ள, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அரசாங்க ரெண்டு பிள்ளைங்க வச்சு அனுமதிக்கிறப்போ உங்க அப்பா ஏன் ஒரு புள்ளையோட எடுத்துட்டாரு? எனக்கு கஷ்டமா இருக்குன்னு யார் சொன்னா? உங்களுக்கு கடை வீதியில எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமே. நாங்க சொன்னா உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் கிடைக்கும். குட். நீங்களும் என்ன மாதிரியே சமூக சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப நன்றி. உங்க உதவி எனக்கே தேவைப்பட்டா சொல்றேன். நீங்க இப்போ புறப்படுறீங்களா? போங்க. என்ன? என் பேர் ராமையா. இந்த ஊருக்கு வடக்கே இருக்கிற நிலமெல்லாம் ஏ நிலம்தான். எனக்கு உதவி பண்ண வந்தீங்க. ஆமா, வந்திருக்கேன். ஏற்கனவே பல பேர் கியூல நிக்கிறாங்க, அவங்க எல்லாம் உதவி பண்ணி முடிஞ்சதும் நீங்க உதவி பண்ண வாங்க. புரிஞ்சுதா? புரியுது. அப்ப போங்க. பஞ்ச பிரதேசம் போல இருக்கு, பொண்ணை கண்டா பேய பறக்கறானுங்க. பெரிய தொலையா போச்சு. உங்களுக்கு கடத்தெருவுல அரிசி பருப்பு எதுவும் தரலன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க வீட்லயும் ஒண்ணுமே இல்ல, இந்த எள்ளு புண்ணாக்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கு ராவு மட்டும் இதை சாப்பிடுங்க, நாளை காலையில தேவாரத்துக்கு போய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கியாந்து தர்றேன். இந்த ஊர்ல நல்ல குணம் இருக்கிற ஒரே ஆளு நீங்கதாங்க. உங்களுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியல. நீ பண்ண காரியத்தை நினைச்சா சிரிப்பு தாண்டா வர. மீசு போல சாம்பல
ஒரு பொண்ணு பின்னாடி சைக்கிள் போயிட்டு இருக்கேன். ஏன் உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்க? ஆமாண்டா, எங்களுக்கு ஏன் பொறாமையா இருக்கு? இப்படி ஒரு பொண்ண ஊர் நாட்டுல நாங்க பார்த்ததே இல்ல. ஆம்பளைனா சைக்கிள் பின்னால அவளை உட்கார வச்சு நீ என்ன ஓட்டன? இவனுக்கு செக்கு தான் ஓட்ட தெரியும், சைக்கிள் ஓட்ட தெரியாது. என்ன பெரிய காரியமா? சிரிக்காதீங்க, கொஞ்ச நாள்ல உங்க கண்ணு முன்னாலே சைக்கிள் ஓட்டுற பாருங்க. டேய் பசங்களா, சைக்கிள் மெதுவா தரணும், என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா. Come on, come on.
ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது ஓரம்போ 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 அம்மா பேசாம செக் ஓட்டிட்டு இருக்காம யாரு சைக்கிள் ஓட்ட சொன்னது அந்த கண்ணாயிரமும் அவன் கூட்டாளிகளும் பருத்தி காட்டுல உட்காந்துக்கிட்டு கேலி பண்ணானுங்க அதான் சைக்கிள் ஓட்ட பழகுனேன் இருக்கப்பட்ட மகராசங்க எது வேணாலும் சொல்லுவாங்க நாம தான் பொறுத்து போவோம் இல்லாட்டி உடம்பு இப்படிதான் புண்ணாயிடும் ஏன்பா உன்னை எங்க எங்க தேடுறது பம்ப் செட் ரிப்பேர்னு சொன்னாங்க போய் பாத்துட்டு வர்றேன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டியா நேத்து என்ன கலர்ல சட்டை போட்டிருந்த ஏன் இந்த சட்டை தான் ஐயோ இந்த சட்டையா அதான் ரொம்ப ரசிச்சிருக்கா விஷயத்தை சொல்லப்பா இப்படி கேட்ட சொல்லிடுவானா சட்டையிலையும் பை இல்ல கையிலையும் காசு இல்ல கை மாத்த பணம் கொடு சொல்றேன் சரி வீட்டுக்கு வா தர்றேன் கண்டிப்பா தருவியா நேத்து ருக்கு ஒண்ண பார்த்தாளாம் ரொம்ப அழகா இருந்தியா சொல்லி சொல்லி வாயெல்லாம் அழிஞ்சு போச்சு அவளுக்கு நேத்து நான் ஊர்லயே இல்லையே நேத்துனா என்ன உன் தான் நேத்துனா என்ன நீ அழகா இருக்க அவ சொல்ற அது போதான் உனக்கு சௌடா ஊர்ல எவ்வளவோ பேர் இருக்கப்பா அவ என்ன பத்தி அடிக்கடி கேக்குறாளு நீ தானே அடிக்கடி பணம் தர்ற சிச்சி பளபளப்பா இருக்க நீ போய் பணத்தை எடுத்துட்டு வா பாக்கி விஷயத்த சொல்றேன் பேசுன இல்ல இது அவங்க அம்மா விஷயம் ஏமா இந்த வேலையில உன்னை யார் பார்க்க சொன்னது தங்கச்சிக்கிட்ட சொல்ல வேண்டியதானே அவ எத்தனை வரதான் பாப்பா பிடிஞ்செந்திரிச்சல இருந்து ராத்திரி 10 அடிக்கிற வரைக்கும் மாங்கு மகன் அவதானே பாடுபடுறா அப்ப கூட மாட ஒத்தாசிக்கு வேலைக்காரி வச்சுக்கலாம் வேலைக்காரி வச்சுக்கிற மாதிரியா நம்ம குழப்பு இருக்கு அட நீ ஒரு பைத்தியமா அண்ணன் சொல்ற வேலைக்காரி வீடு வாச கூட்டுறவே இல்ல இந்த வீட்டு மருமக நான் உண்மையா வேலைக்காரியத்தான் சொன்னேன் அட ஏன் பொய் சொல்ற நீ ருக்மணி பின்னால சைக்கிள் சவாரி பண்றதா நான் பார்த்தேனே என்னடி கொஞ்சம் விவரமா தான் சொல்லி தலையே உன் மருமக சைக்கிள்ல வந்து வீட்டு வேலை பார்க்க போற போதுமா பெத்தவ நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேப்பியா மீன் எப்பவும் தண்ணியில தான் இருக்கணும் பாலு வசித்திங்கிறதுக்காக அதுல வாழ முடியாது ஒத்து போகாம பாலும் கெட்டு போகும் மீனும் செத்து போகும் இந்தா பிடிடா தின்னு இத பாருடா அவளும் படிச்ச பொண்ணு பட்டணத்து பொண்ணு அவளுக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது எப்படிடா ஆசை வந்துச்சு நான் ஆசைப்பட்டேன் கட்டிக்கிறேன்னு அவதானே சொன்னான் உங்க புள்ள சொல்றது உண்மை எனக்கும் அவர் பிடிச்சு போச்சு அவருக்கும் என்ன பிடிச்சு போச்சு உங்களுக்கும் என்ன பிடிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு என்னமோ பயமா இருக்குமா தலையில பகடு எடுத்து சீவ கூட தெரியாத இவன் கூட நீ எப்படிமா வாழ போற இதோட சந்தோஷமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா இன்னும் ஏமா யோசிக்கிற அதுதான் விவரமா சொல்லிடுச்சு இல்ல சரின்னு சொல்லுமா சொல்லுமா என்ன காதலிக்கிறார் கதையை கட்டி இவ்வளவு இவனுக்கு கூட கமிஷன் போட்டா விசாரிக்கணும் அடிச்சு பல்ல உடைங்கடா அண்ணா அண்ணா அவதூறு பண்ணாதீங்க நான் சொல்றத கேளுங்க ஏய் இது வரைக்கும் ஏமாத்துறது போதாதுன்னு இன்னும் ஏமாத்த பாக்குறேன் இதுக்கெல்லாம் காதல பூ வச்சு பாரு
கூட எங்கிட்ட கூட எட்னா வாங்கிட்டாயா மச்சி அடி செருப்பால நீ கூட ருக்கு மேல ஆசைப்பட்டியா டேய் இவன் அடிங்க அவனை அடிங்க வேணாம் பூமிக்கும் காவலாய் இருக்கிற தெய்வம் நீதான் என் பிள்ளைகளுக்கும் காவலாய் இருந்து தொடங்கி வாமா சின்னதாயி வாங்க வாங்க என்ன மருமகளுக்கு சீவை சிங்காரிச்சிட்டு இருக்கியா காலையிலேயே கல்யாணத்துல உங்களை எதிர்பார்த்தேன் ஒருத்தர் கூட வரலையே ஊரு கூட வர்ற மாதிரியான கல்யாணத்தை பண்ண நான் மறதப்பி எதுவும் பண்ணலையம்மா ஊர்ல ஒரு வீடு விடாம படியேறி கூப்பிடத்தானே செஞ்ச கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கூப்பிட வந்த கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்க வரலையே என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண நான் யாரம்மா கேட்கணும் ஓஹோ நீ அப்படி வரியா பிள்ளைக்கு கல்யாணம் பண்றத பத்தி கேட்க வேண்டாம் ஆனா புள்ளி கூடுத அத பத்தி கேட்க வேண்டாமா அத்தை வந்தவங்களை வாங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் அதுக்காக வாசப்படையிலே நின்னு பேசிக்கிட்டு உட்கார்ந்து பேசுங்க அத்தை உட்கார்ந்து பிரச்சுங்க தாயி மருமக உன் மேல அப்படியே உருகி வழியிறா இந்த மாதிரி மேனா மினிக்கலாம் புருஷனை கைக்குள்ள போட்டதும் நாய தட்டதான் சோர் போடுவாளுங்க பஞ்சவரணம் மாமியார் எப்படி செத்தாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது கார வீட்டுக்காரங்க எது சொன்னாலும் நாம காது கொடுத்து கேட்கத்தாமா வேணும் நீ உள்ள போ அவள எங்க உள்ள அனுப்புற வெளிய அனுப்பு புள்ளி ஆயிரமாச்சுன்னா வேற எவ வீட்டுல இருந்து எழு விழுந்துரும் நல்ல நாளதுமா ஏமா இப்படி பேசுற நல்ல நாள் கெட்ட நாள் நமக்கே இது சட்டம்னா சட்டம்தான் அவ்வளவுதானே நானே போறேன் நீ ஏன் பனிகாலத்துல படுக்க போற விதியா விதிதான் அவளை இங்க அனுப்பி இருக்குன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இதுல வீதிக்கு அனுப்ப சொல்றியே என்னம்மா நியாயம் மீனா அந்த வெத்தல குட்டானிடு அண்ணிய பாத்துக்கோமா நான் போயிட்டு வெள்ளன்னு வந்தேன் எங்கம்மா போற போவுள்ள போவுள்ள ருக்கு அந்த அரிக்கலைட்டையும் துப்பட்டி எடு ஒன்பது தடவை ஈடுபட்ட உள்ள போனேன் உன்னை போல கடங்காரங்களை குத்தி தந்த உள்ள போனேன்
பத்தாவது நான் உள்ள போனா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. பணம் தர்றியா இல்லையா? தர்றியா? பாண்டியா, கடன் சொல்லி சீத்தாலேதான் காசு குடிச்சு வரல. பாவருக்கும் இன்னொரு ஆட்டம் போனா. பாண்டியா காணுமே. இந்தாமா ருக்கு, இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்காமா? ஏம்மா? ஒண்ணும் இல்லம்மா, மயில் வாகனம் பொஞ்சாதிக்கு இன்னைக்கு ராத்திரி கோடாங்கிக்கார மகாமுனி வீட்டுல பேய் ஓட்டுறாங்களாம். பேய் ஓட்டுறாங்களா? ஆமாம்மா, கொஞ்ச நாளாவே அந்த அம்மா தானா சிரிக்குதான், தானா அழுகுதான். மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ஒன்னும் சரிப்பட்டு வரலையாமா. மருந்து மாத்திரை சரிப்படலன்னா பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? விளையாட்டு இல்லம்மா, தூங்கிக்கிட்டு இருக்கிற பொம்பளை திடீர்னு அலறி எந்திரிக்குதான், மூசு மூசுன்னு அழுகுதான். அவளே இவளே என்ன வாழ விடுன்னு கூப்பாடு போடுதான். கொஞ்ச நாளைக்கு முந்தி பருத்தி எடுக்கிற பொண்ணு ஒருத்தி அவங்க வீட்டு பட்டக சாலையில தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாளாம். அவதான் இப்படி ஆட்டி வைக்கிறான்னு மகாமுனி சொல்றா. லக்ஷ்மி அம்மாவை ஆட்டி வைக்கிறது பருத்தி எடுக்கிற பொண்ணு இல்லம்மா, பஞ்சவரணம்தான். மயில் வாகனத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ பண்ற அக்கிரமங்களை தாங்க முடியாமத்தான் அந்த அம்மாவுக்கு மனநோய் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஹிஸ்டீரியான்னு பேர். இல்லம்மா, பேய்தான் பிடிச்சிருக்குன்னு மகாமணி விவரமா சொல்றானே. அவனுக்கு பொழப்பு நடக்கணுமே, அதான் அப்படி சொல்றான். நான் ராத்திரி பகலா காடு மேடெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கேன், என்ன எந்த பேயும் பிடிக்க மாட்டேங்குத. ஈவேர பெரியார் மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்தாதான் இந்த நாட்டை திருத்த முடியும். நான் வரேம்மா. சரிம்மா. ஏண்டா தவுடா, காலம் காத்தால நரி குறுக்கால போகுதே, நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? என்ன எதுக்கு வம்புல மாட்டுறீங்க? நான் நரியவே பார்த்தது இல்லைங்க. பைத்தியக்காரன் இருக்கிறடா. அந்த காலத்துல தான் நரி காட்டுல இருக்கும், இப்பதான் வீட்டுல போந்து குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு நான் யார் முகத்துல முழிச்சனோ தெரியல. பெரிய இடத்து பொல்ல அப்பல மாட்டி விட்டுடாதீங்க. எங்க அப்பா மாதிரி என்னைய முட்டாள் நினைச்சியா? கூட இருக்கிறவன தெருவில் இருக்க இந்த கொடுமைக்கெல்லாம் முடிவு கட்டம்பார். என்ன பார்த்தா காரி துப்புறேன். கூடிய சீக்கிரத்துல இந்த ஊரே உன்னை பார்த்து காரி துப்பு கூட பண்ற பாரு. வர மீனா, இதெல்லாம் நீங்கயே துடைக்கிறீங்க, நான் துடைச்சுக்க மாட்டேன். பரவாயில்லம்மா, மத்தியானம் சாப்பிட வந்துருவியாமா? இல்லத்த, இன்னைக்கு சங்கராபுரம் தேவாரம் பக்கம் போக வேண்டியதா இருக்கு, அங்கேயே ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். சரி ருக்கு, இருட்டுறதுக்கு முந்தி வந்துரு, இல்லாட்டி கதவை பூட்டிடுவாங்க. அன்னைக்கு மாதிரி நீ கோட்டை வாசல்ல ஒத்தையாவே மாட்டிக்கிறணும். ஆமாமா, காலம் கெட்டு கிடக்குது, ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. ரொம்ப தாமசமாச்சுன்னா உங்க ஆஸ்பத்திரியிலேயே படுத்துக்கோ, வெள்ளம் எந்திரிச்சு வந்துடலாம். சரிம்மா. பஞ்சவர்ணா, பஞ்சவர்ணா, ஒரு முழ பூ வாங்கிட்டு வர துப்பில்ல, மானத்தை வளைக்கிறேன் வைகுண்டத்தை கொட்டுறேன்னு சவுடால் அடிக்கிறீங்க. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. தினம் ஒரு பந்து பூ வேணும்னு நான் பூக்கார கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இங்க கொடான் கொடுக்கலையே. நான் லட்சுமிக்கு தான் கேட்டேன், நினைச்சு அவ அங்க கொண்டு போய் கொடுத்துட்டா. இது கொன்னா குறைச்சல் இல்ல, எது நடந்தாலும் நடக்கலாம், இது நடந்துடணும். இங்க எங்கதான் வந்த? இது நான் கேட்க வேண்டிய கேள்விப்பா. எப்பா உங்களுக்கு கொஞ்சமா இறக்க இருக்கா? அம்மா உங்களுக்கு என்னப்பா தப்பு பண்ணாங்க? ஏன் இவ பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்றீங்க? படவா ராஸ்கல், மரியாதையா சொல்றேன், போடா வெளிய. போறப்பா, போறதுக்கு முந்தி உங்க ரெண்டு பேத்துக்கு நெஞ்சில குத்துற மாதிரி தர்மத்தை பத்தி நாலு வார்த்தை சொல்லிட்டு போல வந்தேன். போயிட்டு வர்றேன்னு சொன்னா கூட உதவிடும், எதுவும் பேசாத. போட வெளியே, போட வெளியே, போட வெளியே. பஞ்சவர்ணம்,
அவன் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காத. அவன் ஒண்ணு தப்ப சொல்லுங்க, எனக்கே லட்சுமிக்கா படுற கஷ்டங்களை பார்க்க வேதனையா இருக்கே. அப்படி ஒரு ஒத்துமைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? ஏங்க நீங்க தப்பா நினைக்கிறீன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. நான் பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்துமா, லட்சுமிக்கா குணம் ஆகிற வரைக்கும் அவங்க கால் சிறப்பா இருந்து பணிவிட செய்றீங்க. பஞ்சவர்ணம், உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. உண்மைதாங்க, அப்பதான் எனக்கு மனசாரம். லட்சுமி, நான் ஒன்னு சொன்னா கோவிச்சுக்க மாட்டேன். பஞ்சவர்ணம் ரொம்ப தெரிஞ்சிட்டான், உன் கால் செருப்பா இருந்து உனக்கு பணிவிட செய்யணும்னு அழுகா. ஆமா லட்சுமி, எனக்கே முதல்ல நம்ப முடியல. அக்கா அக்கான்னு உன் மேல உயிரையே விடுறான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இனிமேலையாவது நீங்க ரெண்டு பேரும் ஒத்து போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நம்ம குடும்பம் கெட்டு அடைஞ்சதுக்கு அவதானே காரணம், அவளையா கொண்டாந்து இந்த குடும்பத்துல சேர்க்கணும்னு சொல்றீங்க? லட்சுமி, நீ ஆரம்பத்துல இருந்தே யோசிச்சான்னா தான் தெரியும், தப்பு என் பேர்லதான். இந்த ஊர்ல தையக்காரங்கூட இருந்த பஞ்சவர்ணத்தை மடக்கி அவளை இரண்டாம் தாரமா கட்டிக்கிட்டது நான் தான். அந்த கோபத்துலதான் அவ ஏதேதோ குழப்பம் பண்ணா. என்ன லட்சுமி பேசாம இருக்கிற? நீங்க அப்ப பண்ணது மட்டும் தப்பு இல்லைங்க, இப்ப பண்ண போறதும் தப்பா தாங்க தெரியுது எனக்கு. நான் எந்த காலத்திலங்க உங்களை எதிர்த்து பேசியிருக்கிறேன், உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஏமா மீனா, கோயில் பக்கம் இருக்கிற ஆத்துக்கு தினம் ஏன் இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? அண்ணி, இந்த காட்டுல இருக்கிற மஞ்சப்பூவுக்கு சக்தி இருக்கு, அதை பறிச்சு தலையில வச்சுக்கிட்டோம்னா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்போ நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிறது என்னன்னு எனக்கு சொல்லுவியா? அதுக்கு தானே உங்களை கூட்டி வந்திருக்கேன். இதோ இந்த பூ தான், இருங்க அதை பறிச்சு தலையில வச்சுக்கிட்டு நினைக்கிறது என்னன்னு சொல்றேன், அப்பதான் பலிக்கும். வாசமே இல்லையே, இது எந்த பொண்ணாவது பார்த்தா பறிச்சு தலையில வச்சுக்கணுமா? இல்லைன்னா என்ன மதிக்காம போறியா? நீ போற காரியம் பலிக்காதுன்னு இந்த பூ சாபம் கொடுக்குமா? விளையாட்டு இல்ல, நீ ரசமா தான் சொல்ற. அது இருக்கட்டும், நீ நினைக்கிறது என்ன சொல்லவே இல்லையே. சொன்னா தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே. என்ன கரை நாகராஜுக்கு என்ன ரொம்ப பிடிக்குது, எனக்கும் அவரை பிடிக்குது. நீங்க தான் நீ அண்ணன் கிட்ட எங்களை பத்தி சொல்லணும். சரி வக்கார, நீ நினைக்கிறது நடக்கும், ஆனா அதுக்கு நீ வச்சிருக்கிற மஞ்சப்பூ காரணமா இருக்காது, நான் தான் காரணமா இருப்பேன். மஞ்சப்பூனால் தான் நடக்குதுன்னு நீ வேணா நினைச்சுக்க. மெல்ல மெல்ல போதும் போதும் போதும். அது சரி, இப்படி விளையாட்டு பிள்ளையா எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீங்க? இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? மீனாவுக்கு வயசாயிட்டே இருக்க, கல்யாணம் பண்ண வேண்டாமா? என்னது, மீனாவுக்கு கல்யாணமா? அட கழுத, இன்னும் கூட்டம் ஜோர் ஆக்கி விளையாடிக்கிட்டு இருக்கா, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும். இன்னும் கொஞ்சம் வயசானா கிழவி ஆயிடுவா, புரியுதா நான் சொல்றது? எனக்கு எதுவுமே சட்டுன்னு புரியாது. நான் சின்ன வயசுல ரொம்ப வாத்து முட்டை தின்னேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், உனக்கு புரிஞ்சா சரி. கவனமா கேட்டுக்குங்க, உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு தயாராயிட்டா, மாப்பிள்ளையும் பாத்துட்டா. நான் தான் விவரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அந்த கால காட்டுங்க. மாப்பிள்ள யார் தெரியுமா? வேற யாரு, பருத்தி பால் விக்கிற சிங்காரமா இருக்கும், அவன் தான் அடிக்கடி முறை கொண்டாடுவான். இல்ல, அந்த எண்ணெய் கடைக்கார மக நாகராஜ். நிசமா தான் சொல்றியா? ஒன்னும் பயப்படாதீங்க, நான் அந்த பையனை கூப்பிட்டு பேசினேன், அவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு அவன் உறுதியா இருக்கான். ருக்கு, என் நிலைமைய கொஞ்சம் கேக்குறியா? செக்ல ஓட்டுறதுல ஒரு மாடு அவர் மாடு ஒண்ணுதான் எனக்கு சொந்தம், அந்த ஒரு மாட்டு மேலேயும் சிறுக சிறுக 350 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். இத பாருங்க, இந்த உலகத்துல யாரும் யாரையும் நம்பி இல்ல. அந்த நாகராஜோட அப்பாவுக்கு கோடி கோடியா சொத்து இருந்தாலும் நம்ம மீனா மாதிரி ஒரு மருமக கிடைக்க மாட்டான். அது அவருக்குள்ள தெரியணும். நீங்க எடுத்து பேசுங்க, அந்த பையனும் கூட பேசுவான். சுக்கு, அன்புக்கு படிப்பே அடங்கின பிறகு
பணமா அடங்க மாட்டேன்னு சொல்ல போகுது. நீங்க போன காரியம் என்னாச்சு? நாகராஜோட அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா? கல்யாணத்தை பத்தி எங்க பேசுறது? வாங்கின கடனை தர்றியா இல்ல கழுத்துல துண்ட போட்டு இழுக்கட்டுமான்னு எந்திரிச்சு வந்துட்டார். நான் அங்க போனப்போ நாகராஜன் வாசல் நின்னுட்டு இருந்தான். அவங்க அப்பா பேச ஆரம்பிச்சதும் ஆளே காணோம். என்னப்பா உங்க அப்பா இப்படி பேசுறாரு? மீனாவை மறந்துட்டு அவர் மனம் கொணாம நடந்துக்குன்னு சொல்லிட்டு வரலாம் நினைச்சு மதகுப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு நின்னு பார்த்தேன். அவன் ஆளே காணும். என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்க? நான் ரொம்ப அற்பேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ரெண்டு நாள் தனியா அழுதா நானே சமாதானம் ஆயிடுவேன். ஆனா என்ன கடைக்காரர் எப்படி சமாதானப்படுத்துறது, பொண்ணு எப்படி வாழ வைக்கிறதுன்னு யாருமே பேசலையே. சமாதானம் ஆகாம எங்கெங்க போறாரு? ஒரே புள்ள ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டாங்கிறதுக்காக வேண்டாமனு விளக்கிடுவாரு. கோவம் கொஞ்ச நாள் இருக்கதான் செய்யும், அப்புறம் பேரம் பேத்திய பார்த்தா எல்லாம் சரியாயிடும். கண்ணை தொடச்சுக்கிட்டு எழுந்திரிச்சுவாங்க. மீன் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. வாங்க. எங்கிருந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றதுக்காகத்தான் இத எடுத்து வச்சேன்.
சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எனக்கு கோழி இறகு எடுத்துட்டு வரேன்னு போய் கோழியவே திருட வந்துட்டான்னு பல தடவை அடி வாங்கியிருக்கா. உலகத்துல ஒருத்தி அண்ணன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பாளான்னு எல்லாருமே கேட்பாங்க. அப்படிப்பட்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாளேன்னு தான் அழுகிறேன். என்ன பிச்சைமுத்து, இப்ப ஊருக்கு பிரச்சனையா? உங்க வீடுதான் இருக்கு. போன மச்சான் திரும்பி வந்தா பூமனை தொடன்னு சொல்ற மாதிரி உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் வாசல்ல வந்து நிக்கிறாங்களே, பாக்கலையா? என்ன கடைக்காரரு, செக்காரக்காரன் தங்கச்சிக்கு இந்த வீட்டுல இடமே இல்லைன்னு கதவு திறக்கவே இல்லாமே அங்க என்ன பாக்குற? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நீ பொய் சொல்றியா நிஜம் சொல்றியாங்கிறது பிரச்சனை இல்லம்மா. என்னைக்காவது நல்லது சொல்லிருக்கியா? எப்ப வந்தாலும் ஏதாவது கெடுதலோடைய வர்றியே. ஏண்டி, எனக்கு என்ன வேற வேலையே இல்ல நினைச்சியா? ஏற்கனவே கூடி இருந்த புள்ளி குப்பமா கழுவி மண்டிய போடுறது சரியா போச்சு. இப்போ யார் மண்டிய போனும்னு நினைக்கிற? ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். திரும்ப திரும்ப ஏன் சித்திரவதை பண்றீங்க? உங்களுக்கு புள்ளி கூட கூடாது அவ்வளவுதானே? நான் போறேன் வெளியே, போதுமா? நீ வாமா உள்ள.
லட்சுமி, இங்க யார் வந்திருக்கானு பாத்தியா? அக்கா, இவ்வளவு நாளா நான் உங்களை புரிஞ்சுக்காம சின்ன புத்தியா இருந்துட்டேன். என்ன மன்னிச்சு உங்க காலடியில இருக்க இடம் கொடுத்தா போறோம். நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் கிடைச்சிடும். ஏமா, அப்பா கூட சேர்ந்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? இவளை எப்படி படியார விடலாம்? பாய முடித்து வெளிய போடா. அம்மா, ஆம பூந்த வீடு உருப்பிடான்னு சொல்லுவியே, இவ அதுக்கு மேல கல்லாம பாரு. குடிய சீர்த்து நம்ம எல்லாம் வெளியில போக போறா. என்னடா சொன்ன? உங்க அம்மா பத்தி நல்லா புரிஞ்சுக்கடா. என்னத்தி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வருது. அத்த விஷயத்த நான் மூணு பேரும் பேசி தீர்த்துக்கிறோம். இப்ப இங்க இருந்து போறா வெளிய. போறிய தண்ணி ஊத்து. ஊத்து. எல்லாம் பிச்சமத்து. என்ன வேணும்? சொன்ன தவளை எல்லாம் தாண்டி போச்சு. கையோட பணத்தை வாங்கிட்டு வா, இல்ல ரெண்டு மாட்டையும் பத்திக்கிட்டு வா. எங்க என்ன கணக்கு முதலாளி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதான் அடுத்த வாரத்துக்கு தரேன்னு சொன்னா அடுத்த வாரம்னு சொல்லி வருக ரெண்டாச்சு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? மாட்டை பத்திக்கிட்டு வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. எப்பா இது நல்லா இருக்கா? பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்த மாட்டை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்றீங்களே, வேண்டாம்ப்பா. அட ஏமா, அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கொடுத்து மாட்டை திருப்பீங்க. இல்லன்னா எங்க முதலாளி உங்க மாட்டை அடி மாட்டு கலந்து என்ன பொய்யா சொல்ல போறேன்? ஊர் குடிதானே பேர் இருக்கணும். பட்டணத்து மருமக வந்துட்டானே, உன் தலை உடம்புல ஒட்டாம ஒரு அடி உயரத்துல நின்னுச்சு. இப்ப கஷ்டம் கலங்கனா யாரு உதவி பண்ணுவா? நாங்க என்னைக்கும் போலதான் இருக்கிறோம். எங்க உடம்ப சுட்டு சுண்ணாம்பாக்குனா கூட எங்க சுபாவம் மாறாது. ஒரு வீடு தொலைங்கறதும் தொலைறதும் வீட்டுக்கு வர்ற மருமகளை வச்சுதான் சின்ன தாயி. அவ காலடி எடுத்து வச்சதும் உங்க வீட்டுக்கு எவ்வளவு கஷ்டம் பத்தியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. பூமிக்கு பொறுக்காது, ருக்குனால கடுகத்தன கூட கஷ்டம் கிடையாது. நீ எங்க சீர்பட போற? விவரமா சொன்னால கேட்க மாட்டியே. உனக்கு கடன் கப்பி கொடுக்கறத விட அந்த காசை கொண்டு ஆத்துல எறியலாம். அவ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்த. போயிருக்காரு ஏட்டையா சம்சாரம் சுந்தரி வட்டி கொடுத்து வாங்குறா. அவகிட்ட கேட்டு பார்க்கலான்னு போயிருக்கான். கொடுக்க மாட்டா. அவ பஞ்சவண்ணத்துக்கு ரொம்ப வேண்டியவ. சரி, நான் ஆபீஸ் போய் யார்கிட்டயோ அது பணம் வாங்கிட்டு வரேன். ருக்கு, கவலைப்படாதீங்க. இன்னைக்குள்ள நம்ம மாடு வந்துடும். வர ஏண்டா பிச்சு முத்து போய ஆறு மணிக்கெல்லாம் வந்து மாட்டை திருப்பிட்டு போவான்னு சொன்ன அவன் ஆளையே காணமடா. வந்தா பாப்போம் முதலாளி, இல்லையானா நாமளே வச்சுக்கிடுவோம். எத இந்த மாட்டையா? ஏய், எனக்கு என்ன மாடு கண்ணு இல்லையானு நினைச்சியா? 30 மாடு இருக்கனா எல்லாம் மேய போயிருக்கு. அது சரி, அந்த மாடசாமி பையல வர சொல்லி இந்த மாட்டை அடிமாட்டுக்கு அனுப்பு. சொன்னதை செய், அப்பத்தாண்டா அவனுக்கு புத்தி வரும். அந்த என்ன கடைக்காரரு 200 ரூபாய் இல்ல 400 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துட்டு நம்ம மாட்டை எடுத்துட்டு வாங்க. ஏன் நிக்கிறீங்க? போங்க, நேரமாச்சு, போங்க. Thank you.
ஒரு மகன போல வெகுபாடு பட்ட உசுர வீட்டுக்கு ஒரு மகன போல வெகுபாடு பட்ட உசுர காட்டுக்கே அனுப்பி விட்டான் கடங்கார பயல் ஒருத்து கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும் கேட்டு அன்னையப்ப சாவான் திண்ணையப்ப கிடைக்கும் எண்ணுகிற இந்த காலத்திலே அன்போடு வாழ்ந்த ஒரு ஜீவன் உன்னை விட்டு போனதே மனுஷ உடலில் மிருகம் அந்த மிருகம் கையில உலகம் கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும் கேட்டு வேலி ஒண்ணு போட்டு காத்து வந்த போதும் போற விதி வந்தா போகுமடா தவிக்காதே தம்பி துடிக்காதே நீ தேம்பி அழாதே பணத்தில் சுத்தது பூமி இத புரிஞ்சு கொள்ளடா சாமி கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும் கேட்டு பொங்கனால மண்ணுக்குள்ள காள மாயமட வாழ்க்கை பூமியிலே அவன் போடும் கணக்கு புரியாது துயர் கேட்டு வராது பொறப்பில் உள்ளது இறப்பு இங்கு உனக்கும் வந்திடும் அழைப்பு கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சு கொதித்திடும் கேட்டு கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும் கேட்டு இனிமே உனக்கு ஒரு புது கை தேவைதான் வெள்ளச்சாமி என்ன இவர் சட்டையில பையே இல்லையே இவரை போய் கூட்டி வந்திருக்கீங்கள அறிவு கேட்டவனே இவர் அப்ப சட்டையில பெரிய பை இருக்கடா தம்பிக்கு சீட்டாட தெரியுமா ஏங்க இதெல்லாம் வாத்தியார் வச்சா கத்து விடுப்பாங்க நான் கத்து கொடுக்கிறேன் லக்ஷ்மிக்காவ இந்த ஊர் ஆஸ்பத்திரியிலே காட்டிட்டு இருந்தா எப்படி டவுனுக்கு கூட்டிட்டு போய் பெரிய டாக்டர் காட்ட வேண்டியதானே எல்லா டாக்டரையும் காட்டியாச்சு நீ குழம்ப ஊத் மீனா மத்தியானம் சோறு வேண்டாம் வர நேரமாகும்
மீனா, தினம் புருஷன் நேரம் கட்ட நேரத்துல வர்றாரு போறாரு என்ன விஷயம்னு கேட்டியா? மீனா, கண்ணி அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அண்ணே ஒண்ணும் தப்பா சொல்லலையே. அவங்க சரியா சொன்னாலும் சரி தப்பா சொன்னாலும் சரி எனக்கு புத்திமதி தேவையில்லை, அவ்வளவுதான். என்ன புதுசா பேசுறீங்க? ஆம்பளைங்க எங்க போறாங்க வர்றாங்கன்னு வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க கேட்க மாட்டாங்களா? ஆயிரம் வேலை இருக்கும், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆயிரம் வேலையும் பிடார் வீட்டுல தானே? அந்த பிடாரி ரொம்ப கெட்டவ. அவ வீட்டுக்கு போறதென்னமோ எங்களுக்கு பிடிக்கல. அந்த பிடாரி வீட்டுக்கு போய் நான் கெட்டு போறது இருக்கட்டும், உங்க அண்ணி கூட சேர்ந்து நீ கெட்டு போயிடாத. கேட்டுக்கோமா. என்ன கல்யாணம் படிச்சு போயிட்டேன் என்ன இடத்துல நீ எதிர்பார்த்துக்க மாட்டாங்களா? எந்த இடத்துலயோ நான் உன எதிர்பார்க்கல. நீ எதுக்காக என்ன நெருங்கி வரங்கிறது எனக்கு புரியல. நீ விலகி இருக்கிறதா உனக்கு நல்லது எனக்கு நல்லது. கல்யாணம் கொஞ்ச நாளாவ உன்னை பாக்கணும், உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு வேற ஆள பாரு. என் துணியை கொடு, நான் போறோம். நீ வந்து எடுத்துக்கோ, அப்பதான் நான் வந்து நோக்கம் பூர்த்தியாகும். நீ ஒரு பொம்பளை வேணா, உனக்கு மனசாட்சி இல்லையா? அவன் கேட்ட கேள்விதான் நான் திருப்பி கேக்குறேன். நீ ஒரு பொம்பளை தானே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ எங்க இங்க வந்த? உன்ன மாதிரி திட்டம் போட்டு வரல, எதிர்பாராம தான் வந்த. எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும், நீ அனாவசியமா தலையிடாத. தர்மத்து மீறி நீ நடக்கிறது அவசியமான காரியம், அது நான் தப்புன்னு சொன்னா அனாவசியமான காரியமா? தர்மத்தை பத்தி நீ என்கிட்ட பேசாத. உலகமே அழிஞ்சாலும் தாய்க்கும் மகனுக்கும் தப்பான உறவு என்னைக்குமே நடக்காதடி. இது நடக்கும் அது நடக்காதுன்னு என்கிட்ட சொல்லாத. நான் நினைச்சா எதுவுமே நடக்கும். இன்னைக்கு பத்தினியா நடிக்கிற உன்னை நாளைக்கு நடத்த கட்டவான்னு என்னால் நிரூபிக்க முடியும். நான் நெருப்புல குளிச்சவன், உன்னால என்ன முடியுமோ செஞ்சுக்க. இல்ல, உதய சங்கரும் அவரும் தேனி வர போயிருக்காங்க, பொழுது சாயத்தா வருவாங்க. என்ன வேணும்? எனக்கு நீதா வேணும். மேல எனக்கு எவ்வளவு வாசம் தெரியுமா? உன் புருஷன் ஊர்ல இல்லன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன். கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாம பத்தினி வேஷம் போடுறிய. ஊர் உலகத்துல பத்தினி வேஷம் போடுறையா? பத்தினியா இருந்து வேஷம் போட வச்சிருக்கியா? இதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாதியா? மரியாதையா விடைப்போ, அந்த ஆழ்வத்தை விட்டு குத்து விடும். நீ பேசுற எதுவுமே எனக்கு கேட்கல. என் மனசை கெடுத்ததே நீதான். வம்பு பண்ணாத, எனக்கு வேண்டிய வசதிகளை நான் பண்ணித்தரேன். உன்னோட ஒரே ஒரு நாள் இருந்தா போதும். சாமி,
கை எடுத்து கும்பிடுறேன். பிள்ளைங்க சத்தியமா சொல்றேன், பண்ணிடாதீங்க, இதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உனக்கு பிள்ளைங்க இருக்கா? எனக்கு பிள்ளைங்க ரெண்டு இருக்கு. பிள்ளைங்க இங்க இருந்தா வீட்டாரவங்களுக்கு என் மேல மோகம் குறைஞ்சிடுங்கிறதுக்காக தேவாரத்துல இருக்கிற எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டாரியா? சாமி, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். ஆள் தெரியாம வாக்கு பட்டுட்டேன், அப்புறம் ஆளுது என்ன ஆக போறது? மீன் பிடிக்கிறவனுக்கு மெதப்புல கண்ணு இருக்கிற மாதிரி அந்த ஆளுக்கு பணத்துலதான் ஆக்குறேன். பணம் கிடைக்குதுன்னா கொலை கூட செய்வா. ஆனா ஒண்ணு சொல்ற சாமி, ஆளாகி இவ்வளவு நாள் அந்த ஆள் ஒருத்தனுக்கு தான் முந்தானி விரிச்சு படுத்திருக்கேன். இந்த முந்தானி இன்னொருத்தனுக்கு விரிக்கணுங்கிற நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு இதாலேயே சுருக்க மாட்டி தங்கிடுவேன். சாமி, இந்த கொடுமையெல்லாம் பார்க்காம செத்த பிள்ளைங்களுக்கு ஒரு வாய் பால் ஊட்டல, ஒரு கை சோறு ஊட்ட தாய் வேண்டாமா? அதனாலதான் கண்ணுல அழுதா தீட்டம்மை கலைஞ்சிடுமோன்னு நெஞ்சுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன் சாமி, நெஞ்சுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்க. மளிகை கடை நாடா ரொம்ப கேவலமா பேசுறாருமா. ஏன் ஐயா, நீ கடை வாங்கினா திருப்பி தர மாட்டியாமே? அப்படின்னு யார் பசன்னா? பஞ்சவர்ணம். அவ நம்ம குடும்பத்தை ஒரு வழி பண்ணாம விடமாட்டா போல இருக்கு. அம்மா, இன்னைக்கு எப்படியும் லோன் சாங்ஷன் ஆயிடும் போல இருக்கு. இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லா கடனையும் தீர்த்துடலாம். தைரியமா இருங்க. கடன் அடைக்கிறது இருக்கட்டுமா, முதல்ல சைக்கிள் திருப்பு, இல்லைன்னா போக வர கஷ்டம். ஆமா, நீ எவ்வளவு தூரம் தான் நடந்தே போவீங்க? பாப்போம், அவர்கிட்ட சொல்லிடுங்க. சரிவா, வர. அண்ணே, அன்னைக்கு மாடு வாங்க வந்தவங்க விட்டலை பிடிக்கணும் திரும்ப வந்திருக்காங்க. விட்டலை பிடிக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு ஆட்டம் போட்டு பாத்துருவோமே. என்ன வெள்ளச்சாமி பேசாம இருக்கிற? இனிமே இங்க சீட்டு கச்சேரிய கிடையாது, எவன் இங்க வரக்கூடாது. போங்கடா வெளியே, போங்கடா. நான் உனக்கு எவ்வளவு கொடுமை செய்திருக்கேன், அவையெல்லாம் சகிச்சுக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? என்னங்க? ஆமா பிடாரி, இனிமே இந்த தப்பை என் ஜென்மத்துக்கும் பண்ண மாட்டேன். இப்பவே போய் பிள்ளைகளை கூட்டியாரு. உனக்கும் பிள்ளைகளுக்கும் சித்தால் வேலை பார்த்தாவது நான் சோறு போடுவேன்.
நேற்று தனியா மாட்டிட்டா போல இருக்கேன். நேற்று ராத்திரியே வந்திருந்தா இவ்வளவு ஒரு வழி பண்ணிருக்கலாம். கோட்டை வாசல் திறந்தாச்சு, ஆட்டு வந்துருவாங்களே. நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏறுப்பு எப்படி வந்த? நேற்று ராத்திரியே வந்து கோட்டை வாசல்ல மாட்டிக்கிட்டியா? ராத்திரி எல்லாம் சங்கராபுரத்துல படுத்திருந்துட்டு இப்பதான் வரேன். இதுல 350 ரூபாய் இருக்கு. மளிகை கடையில கொடுத்துட்டு மொத்தமா சாமான் வாங்கிடுங்க. நான் சீக்கிரமா வேலைக்கு போகணும். ஏப்பா ராத்திரி வரல, கோட்டை வாசல்ல மாட்டிக்கிட்டியா? இல்லம்மா, ராத்திரி கோச்சன வீட்டுல படுத்துட்டேன். காலையில அண்ணன் கூட வந்து முதல்ப சேர்த்து விட்டுச்சு. ராத்திரி பூரா கொஞ்ச நேரம் கூட தூங்காம கண்ணாயிரம் கண்ணாயிரம் புலம்பிட்டே இருந்தாங்க. என்னென்ன பேய் பிசாசு அடிச்சிரும். ராத்திரி அந்த ருக்கு கூட கோட்டை வாசல்ல மாட்டிட்டு ஒத்தையில உட்காந்துதாம்மா. அப்படியா? ஆமாம்மா, நான் பஸ் விட்டு இறங்கி வரேன். விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருந்தா. என் சத்தம் கேட்டுதான் இப்பதான் இறந்து போறா. சரி சரி போய் குளி. சரிம்மா. என்ன கண்ணாயிரம், நேத்து ராத்திரி நிஜமா கோச்சோட வீட்டுல இருந்தியா? இல்ல ருக்குவோட கோட்டை வாசல்ல படுத்திருந்தியா? நீங்க எப்படி நினைச்சீங்க? சுந்தரி, இப்ப நான் இருக்கு வந்தேன் தெரியுமா? யார் மண்டே உருள போகுது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆமாண்டி, அந்த ருக்கு இருக்கால. அம்மா தாயே கொஞ்சம் நிறுத்திக்கங்க, நான் போனதுக்கு அப்புறம் பம்பு பேசுங்க, இல்லைன்னா ஊர்ல ஏமாண்டு உருளும். உன் புருஷன் போலீஸ்காரர் வேலைக்கு கொஞ்சம் கூட பொறுத்தலடி. என் புருஷன் நாடகத்துல நடிக்கிறாரு, வேஷம் பொருத்தம் பாக்க. அம்மா ருக்கு பத்தி என்னமோ சொல்ல வந்தியே. நேற்று ராத்திரி பூராவும் கோட்டை வாசல்ல ருக்கும் கண்ணாரும் ஒன்னா படுத்திருந்தாங்களா? நிசமாவா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? ஏங்க இப்படி எத்தனை நாள் கஷ்டப்படுவீங்க? ஏதாவது வேலை வெட்டி பார்த்தாதானே ஊர்ல 4 பேர் மதிப்பாங்க. பைத்தியக்காரியா இருக்கியே, தலைமுறை தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம்? அவ்வளவு சுத்த வச்சுட்டு நான் இதுக்காக வேலை பார்க்கணும்? என்ன பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்ல, மாட்டு புடிச்சுட்டு போனதுல இருந்து அண்ணனுக்கும் வருமானம் இல்ல, நீங்களும் வேலை எதுவும் இல்லாம இருக்கீங்க. அண்ணிதான் கஷ்டப்படுறாங்க. அண்ணிதான் கொஞ்ச நாளை கஷ்டப்படுத்துமே, உடம்பு என்ன தேஞ்சா போயிடும். வீட்டு நிலைமைய உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலங்க. எல்லாம் எனக்கு புரியும். நீ போய் குளிக்க தண்ணி வை. நீ சொல்றத என்னால நம்பவே முடியலையே. பஞ்சவர் நான் சொன்னதும் என்ன நம்பவே முடியல. சின்னத்தா கிட்ட நைசா பேச்சு கொடுத்து எங்க மருமையில காணோம்னு கேட்டேன். சங்கராபுரத்தில் தங்கிட்டு காலையில் தான் வந்தான்னு சொன்னான். கண்ணாயிரமோ ராத்திரி அண்ணன் வீட்டுல தங்கியிருந்தேன்னு சொல்றான். புரியுதா? இப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்க தங்கிதாங்கன்னு? புரியுது புரியுது. வண்ணி தெய்வம் அது இதுன்னு பெருசா பேசினியே, ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அந்த மயில்வானவங்க கண்ணாயிரம் இல்ல, அவன் தான் ருக்கு கூட தொடர்பு வச்சுட்டு இருக்கான். எங்க சோத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டேன், இப்படி இல்லாததும் பொல்லாததா பேசுறீங்களே, திங்குற சோறு செரிக்குமா? பல்ல உடைச்சிருவேன். ஊரே பேசுது,
அத பத்தி கவலைப்படாம சிங்கர சோல் சிரிக்குமான்னு எனக்கே சாபம் கொடுக்கறியா? ஊர் ஆயிரம் பேசினாலும் நன்றி இல்லாம நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியாது அண்ணைய பத்தி? தெரியா? எனக்கு நல்லா தெரியும். எங்க அண்ணைய கட்டிக்கிடணும்னு பெரிய பெரிய லட்சாதிபதி எல்லாம் தவம் கிடந்தாங்க. ஆனா அவங்கள எல்லாம் திரும்பி கூட பார்க்காம அண்ணாட காட்சியா இருக்கிற எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் எங்க அண்ணன் மேல இருந்த அன்புதான். நடத்த கெட்டதா உங்க அம்மான்னு நாலு பேர் சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா எங்க அண்ணிய பத்தி யாரு சொன்னாலும் நம்பவே மாட்டேன். என்ன சாப்பிடுற? எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டியா? வேறு இல்லைங்க, உப்பும் புளியும் சாப்பிடுறேன். ஐயய்ய, இத கூட சாப்பிடுவாங்களா? மாசமா இருக்கிறவங்க இது சாப்பிடுவாங்க. என்னங்க இது? நீங்க அப்பா ஆக போறீங்க? எனக்கு கொஞ்சம் புளி கொண்டு வரீங்களா? நீ சொல்ற நிசம்னா புளிய மரத்தையே கொண்டு வந்துடுறேன். அம்மா அம்மா, கோவணத்துடியில காசு இருந்தா தான் கோழி கூப்பிட பாட்டு வரும்னு சொல்லுவாங்க. என்னடா ஏகப்பட்ட குஷியா இருக்க? ரொம்ப சிலுத்துக்காத விஷயத்த சொல்லு. வெக்கமா இருக்க? நீ வெக்கப்படுற மாதிரி விஷயம்தான், ஆனா அத ஓவாயால சொல்லணுங்கிறது தான் எங்க ஆசை. நான் அப்பா ஆக போறேன்னு ருக்கு சொன்ன. ஏன் நீங்களும் அப்பா ஆனது இல்லையா? அப்பா ஆயிருக்கோம், ஆனா எங்க பிள்ளைக்கு தான் நாங்க அப்பா ஆயிருக்கோம். ஒன்ன மாதிரி அடுத்த நம்ம பிள்ளைக்கு அப்பா ஆனது இல்ல. ஆம்பளையா லட்சணமா இருக்க வேண்டாமா? பாண்டியா, ஏய், நாங்க சொல்றோம்னு கோச்சுக்கிறாத. மயில் வாகன மகன் கண்ணாயிருக்கும் உன் சம்சாரத்துக்கும் ரொம்ப நாளா தொடர்பு இருக்குடா. நேத்து ராத்திரி கூட கோட்டை வாசல்ல ரெண்டு பேரும் ஒன்னா படுத்திருந்திருக்காங்க. ருக்கு சங்கராபுரத்துல படுத்திருந்துட்டு காலையில தான் வந்தா. அவ சொன்னதானே சொல்ற? இப்ப போய் அவனை கேட்டு பாரு, அவ எங்க படுத்திருந்தானே. நான் சொல்றது பொய்யா இந்த கால அறுத்துக்கிறான். அப்பா போறாரா?
நான் உன்னை கேட்பேன், ஆமான்னு சொல்லுருக்கு. சொல்லுங்க. எல்லாரும் நீ நேற்று ராத்திரி கோட்டை வாசல்ல படுத்திருந்தேன்னு சொல்றாங்க. நீ சங்கராபுரத்துல தானே படுத்திருந்த? ஆமான்னு சொல்லுருக்கு. இல்லைங்க, ராத்திரி நான் கோட்டை வாசல்ல தான் படுத்திருந்தேன். ஏம்மா, ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி ருக்கு என்ன ஏமாத்திட்டாளா? பாலும் கெட்டு போகும், மீனும் செத்து போகும். பாலும் கெட்டு போகும், மீனும் செத்து போகும். பாலும் கெட்டு போகும். பஞ்சோர்னா, டாக்டர் லட்சுமி விஷயமா ஏதோ பேச கூப்பிட்டாராம். நான் போறேன். கண்ணாயிர வந்தா உடனே காரமலை ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லு.
அப்பா இல்லையா? உங்களை தான் அப்பா எங்க போயிருக்கிறார்? உங்க அப்பா சவுக்கு தோப்புல இருக்கார். வந்த உடனே அங்க வர சொன்னார். ஏமா, உடம்பு இன்னும் குணமாகலையே, அதுக்குள்ளேயே வேலைக்கு போகணும்? ரெண்டு நாள் பொறுத்து போக கூடாதா? இப்பவே ஒரு வாரத்துக்கு மேல வீட்டுல இருந்தாச்சு, இன்னும் ரெண்டு நாள் லீவ் கேட்டா எப்படி கொடுப்பாங்க? அவர் நேத்தெல்லாம் சரியா சாப்பிடல, கொஞ்சம் பாத்துக்குங்க. சரிம்மா. ஏமா, புட்டு வச்சுக்கலையா? காய்மரவா இருந்த சமாச்சாரம் இப்ப பப்ளிக்கா நடக்க ஆரம்பிச்சிச்சு. நன்றி. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. எந்திரி. என்னப்பா நடந்தது? ஏன் கோவிச்சிருப்பார? இன்னும் என்ன நடக்கணும்? மானவராசி இருக்கவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. வேலை வெட்டி இல்லாம வீட்டு மாப்பிளைய வந்த நீயா ரோஷத்தை பத்தி பேசுற? மான ரோஷம் இருக்கிறவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்கன்னு ஏண்டா சொன்ன? என் மேல அத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சவுக்கு தோப்புல போய் பாரு, உன் புண்டாட்டியும் கண்ணாயிரமும் உன்னா இருக்காங்க. அந்த குடுமைய பார்த்ததாலே என்ன பாவிங்கிற? என் பொஞ்சாதியும் கண்ணாயிரமும் சவுக்கு தோப்புல இருந்தத பாத்தியாடா? பார்த்த. இப்ப நான் இங்க போய் பார்ப்பேன். நீ சொல்றபடி அவங்க இருந்தான்னா வர்றப்ப அவதலை என் கையில இருக்கும். அப்படி எதுவும் அங்க நடக்கல, வந்ததும் ஓய் தலை என் கையில இருக்கும். என்ன கண்ணாயிரம், உங்க அப்பாவை தேடி வந்திருக்கியா? ஆமா. அவர் இங்க இல்ல, கார்பட் ஆஸ்பத்திரியில இருக்கார். அப்புறம் எதுக்காக இங்க வர சொன்னேன்? ஒரு விடுகதைக்கு விட சொல்லத்தான். நீ ஆயிருந்தா என்ன வருத்தாலும் ஊரு உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு சொன்ன இருக்கே, அந்த உரிமையில தான் நான் உனக்கு வர சொன்னேன். அம்மாவா? யாருடா அம்மா? யாருடா அம்மா? நானா உன்னை பெத்த?
நான் அவன பத்தி அம்மா அம்மா பஞ்சவர்ணம் என்ற பெண்ணை தன் மனைவி என்று நினைத்து கொலை செய்துவிட்டு சட்டத்தின் கரங்களுக்குள் சிக்கிக் கொண்டான் பிச்சைமுத்து. என்ன தண்டனை கிடைக்குமோ, மீண்டும் வருவானோ மாட்டானோ? ஆமாம், இந்த கிராமத்திற்கு ஏற்பட்ட சாபத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, மீண்டும் இந்த கிராமத்தின் மக்கள் தொகை 999 தான்.